நம்பாட்டு பணி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் சனிக்கிழமை நாட்டுக்கோழி சந்தையில் தான் இருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வார வாரம் நம்புறேங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி விடையிலேருந்து பார்த்திங்கன்னா பட்டாவிலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருவேடை சேவலை எல்லாமே நம்ம சந்தைக்கு வருதுங்க. வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் தான் கொடுக்குறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க. நம்ம வளர்ப்புக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான சேவலாகவே இருக்குதுங்க. நல்லா வளர்ப்புக்கு நல்லா தரமான பட்டா வேணுங்கிற பட்டா சேவல் இல்லை பார்த்திங்கன்னா விடை கண்டி விடை வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா நல்லா தரமான சேவல் கோழி எல்லாமே பார்த்து நம்ம எடுத்துக்கலாங்க. சந்தை கொங்கணாபுரம் சந்தை வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. சேலம் மாவட்டத்தில் கொங்கணாபுரங்கிற ஊர்லேயே சந்தை இருக்குங்க. கொங்கணாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து நம்ம நாட்டுக்கோழி சந்தை இருக்குதுங்க. நம்ம நாட்டுக்கோழி சந்தைக்கு வந்தோம்னா நம்ம நாட்டுக்கோழி வெடை கன்னி வெடை இது மாதிரி பார்த்திங்கன்னா பெருவட்ட சேவல் நல்ல பெரிய சேவல் எல்லாமே எடுத்துக்கலாங்க. விளையாட்டுக்கு எல்லாமே நல்ல தரமான சேவலாக நம்ம கொங்கணாபுரம் சந்தையில் எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார சந்தைங்க. வார வாரம் நம்ம சந்தை நடக்குதுங்க. நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி தாங்க நிறையா வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா விடை இருக்குது சேவலும் இருக்குதுங்க. வளர்ப்புக்கு நல்ல தரமான கன்னியோடு வேணும், நல்ல பெருவடையான பெருவடை வந்து நல்ல கோழி வேணும், ஒரிஜினல் நாட்டுக்கோழியே வேணும். விளையாட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரி சேவல் இறக்குறதுக்கு கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கன்னி வடையாக வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயிரை தாங்க வெயிட்டு கணக்கெல்லாம் தான் கொடுக்குறாங்க. நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5 மணி 5:30 நம்ம சந்தைக்கு வந்தோம்னா வியாபாரிகிட்ட வாங்கினோம்னா 600 ரூபாங்க ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா உயிரடைக்கு 600 ரூபா விலைக்கு வியாபாரிகள் தராங்க. நம்ம வளர்ப்புக்கு வேணும் அப்படின்னா நம்ம காட்டுக்காரர்கிட்டையும் வாங்கிக்கலாங்க. சந்தைக்கு வியாபாரி வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்தோம்னா நம்ம கோழி பார்த்து வாங்கி நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ப்பு கோழியெல்லாம் நிறையா வருதுங்க. சேவலாக இருக்கட்டுங்க பிடையாக இருக்கட்டுங்க நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வருது. நம்ம வந்து காலையில் நேரமாக வந்தோம்னா நம்ம வியாபாரிகிட்ட வாங்கினோம்னா ரேட் அதிகமாக இருக்குங்க. வளர்ப்புக்கு நான் சொல்கிறேங்க, வளர்ப்புக்கு வாங்குற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து நம்ம வந்து வியாபாரிகிட்ட வாங்கக்கூடாது. வியாபாரிகிட்ட வாங்கினோம்னா அவங்க பார்த்திங்கன்னா நல்ல பார்த்திங்கன்னா இது நோவு கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா நோவு போட்ட கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோழிங்கிற மாதிரி சொல்லி வியாபாரம் கொடுத்துருவாங்க. நம்ம வளர்த்தணுங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 4-5 மணிக்கு வந்தோம்னா நம்ம வியாபாரி வாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்காரர்கிட்டையும் நம்ம வாங்கிக்கலாங்க. அவங்க வளர்த்தவங்களே சந்தைக்கு விற்கிறதுக்கு கொண்டு வருவாங்க பார்த்திங்களா. நம்ம அது மாதிரி சமயத்தில் நம்ம அவங்ககிட்ட பார்த்து நல்லா கோழியெல்லாம் வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க. நம்ம டைரக்டாக நேரடியாக அவங்ககிட்டயே வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கோழி வந்து பார்த்து எப்படி என்னங்கிறத நம்ம கோழிக்காரர்கிட்டையும் விசாரித்து எடுத்துக்கலாங்க. கோழி வந்து பார்த்து எப்படி பெருஞ்சாதி கோழியா இல்லை எப்படி இல்லை கோழி வந்து நல்லா இருக்குங்களா இல்லை நோவு படுத்து இருக்குங்களா. சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கோழி பண்ணையில் வளர்த்துற போது பார்த்திங்கன்னா நோவு வந்துச்சுன்னா கொண்டு வந்து சந்தையில் வைக்கலான்னு கொண்டு வந்துடுவாங்க. அது மாதிரி நம்ம அது மாதிரி நண்பர்களை கேட்டோம்னா நோ இல்லை நான் வளர்த்தது கேட்குறேங்க எங்களுக்கு வளர்த்ததுக்கு தான் கோழி வேணுங்கிற பட்சத்தில் நாங்கள் வாங்குறதுக்கு வந்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம சொன்னோம்னா அவங்க சொல்லிடுவாங்க இந்த கோழி வந்து வளர்ப்புக்கு இல்லைங்க கறி தான் அவங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நோவுப்பட்டிருக்குது இது வளர்த்துக்கு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வார வாரம் சந்தைக்கு போகிறதுனால சில நண்பர்கள் என்ன வியாபாரிகளை என்ன பண்ணுறாங்கன்னா இடவெட்ட கோழி இந்த கிராஸ் கோழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டு கோழின்னு சொல்லி நிறையா கிட்ட கொடுத்துட்றாங்க. இந்த கோழி தெரியாத நண்பர்களை சொல்கிறேன், வந்து நாட்டுக்கோழி எது ஒரிஜினல் கோழி எதுன்னு தெரியாமல் சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்க்கிற இந்த ஆர்வத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா சில வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் கோழியை வந்து ஒரிஜினல்னு சொல்லி கொடுத்துறாங்க. நம்மளோட கோழி இப்போ அக்கம்பக்கத்தில் வளர்த்துற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது என்னங்க நாட்டுக்கோழி இல்லாமல் கிராஸ் கோழி வாங்கிட்டு வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பி அடுத்த வாரம் வந்து சந்தையில் அதே வியாபாரிகிட்ட சண்டை போகிறத நம்ம வார வாரம் பார்க்குறேங்க. அது மாதிரி இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நம்ம நேரடியாக காட்டுக்காரர்கிட்டையும் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எதை முன்னப்பட அனுசரித்து எடுத்துக்கலாங்க. கோழியை வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகிட்ட எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 600 ரூபா விலைக்கு கொடுக்குறாங்க. நம்ம அதே வியாபாரிகிட்ட நம்ம காட்டுக்காரர்கிட்ட வாங்கினோம்னா 400-450 ரூபா விலைக்கு கொடுக்குறாங்க. உயிரடைக்கிங்க விடையெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் நல்லா அருமையான கன்னி வடையாகவே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போய் விட்டோம்னா ஒரு 6 மாதத்தில் 8 மாதத்தில் முட்டை வைக்கிற மாதிரி கோழி வந்துருங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் 1¼ கிலோ 1 கிலோ சைஸில் இருக்குதுங்க. இந்த கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் சேவலும் இருக்குது விடையும் இருக்குது. இது மாதிரிலாம் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க.
சேவலாக இருந்தால் ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா சொல்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவாக இருக்கலையே 600 ரூபா சொல்கிறாங்க. வேணால் நாம்கிட்ட வியாபாரிகிட்ட வாங்கும்போது 600 ரூபா, அதே நம்மக்கிட்ட வாங்கினோம்னா 450, 500 இது மாதிரி சொல்லுவாங்க. கோழி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இல்லை, அங்கே இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்த்தணும் அப்படின்னா நம்ம வியாபாரிகிட்ட வாங்காமல் காட்டுக்காரர்கிட்டே பார்த்து எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருவடை சேவலும் நிறையா வருது. பெருவடை வந்து பார்த்திங்கன்னா கோழி முட்டையிற கோழி வருதுங்க, இது மாதிரி முட்டையிற கோழியும் வருது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 முட்டை அவையும் 3 அவையும் வச்ச கோழிங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு அவங்க நம்ம சொல்லியே கேட்கலாங்க, வளர்ப்புக்கு தாங்க வேணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கோழியாக எடுத்துக்கிடுவாங்க. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாத்து ஃபென்ஸ் கோழின்னு நிறையா இருக்குதுங்க, கின்னி கோழி வான்கோழி எல்லாமே இருக்குது. கோழியாகவும் எடுத்துக்கலாங்க, குஞ்சு வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாங்க. வான்கோழி குஞ்சு, கடக்நாத்து, இது மாதிரி கின்னி கோழி குஞ்சு எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம சந்தையில் பார்த்து எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குஞ்சியோட சைஸை பொறுத்து விலை மாறுபடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜோடி 150, 300, 500, 600ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயிரிழ கணக்கு தாங்க. கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ 4 கிலோ சேவலாக இருந்துச்சுன்னா 600 விலை சொல்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா அதோட நம்ம ஒரு 1 கிலோ 1.5 கிலோ வாங்கினோம்னாலும் ஒரு 550, 600 விலைக்கு கொடுக்க எடுத்துக்கிறாங்க. நம்ம வியாபாரிகிட்ட வாங்கும்போது சொல்கிறாங்க, நம்ம காட்டுக்காரர்கிட்ட வாங்கும்போது 500, 550, 400, 450 இது மாதிரி வந்து நம்ம பேசி எடுத்துக்கலாங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழியை வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கறிக்காக வேணும்னாலும் சரிங்க, இல்லை நம்ம வளர்ப்புக்காக வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார சந்தைங்க. சனிக்கிழமை நம்ம குங்கணாபுரம் சந்தை நடக்குது. நம்ம பெருவடை சேவலை வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க, இல்லை பெருவடை கன்னி வடை கோழி வேணும்னாலும் நம்ம குங்கணாபுரம் சந்தைக்கு வந்தோம் நல்ல தரமான சேவலாக எடுத்துக்கலாங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் நிறையா பார்க்குறீங்க, இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி